அனைவருக்கும் வணக்கம். நான் மாலதி, பிசிஏ படிக்கிறேன். இப்புத்தகத்தின் பெயர் சுமைதாங்கி. இப்புத்தகத்தை எழுதியவர் திரு ஜெயகாந்தன். இந்த கதை ஒரு காலனிக்குள்ளே இருந்து ஆரம்பிக்குது. ஒரு போலீஸ்காரர் ஒவ்வொரு வீடாக போய், மா உங்கள் வீட்டில் 10 வயசு குழந்தை இருக்கானா, ஆம்பளை பிள்ளை, காக்கி பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் போட்டுட்டு இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒரு பரபரப்போடியே ஓடி சுற்றிட்டு இருக்காரு. அந்த போலீஸ்காரரை காலனி தூதுவன் அப்படின்னு ஜெயகாந்தன் குறிப்பிடுகிறார். ஏன்னா காலனிடமிருந்து ஒரு அவசியத்தை கொண்டு வந்துள்ளான். வீட்டு கொடியில் துணி காய போட்டுட்டு இருக்க அம்மா கிட்ட கேட்குறாரு, ஏன் இருக்கானே, என்ன விஷயம், இளைய ஐயா இங்கே வா சொன்னதும் உள்ளேருந்து ஒரு பையன் ஓடிவான். போலீஸ்காரரை பார்த்ததும், ம், நான் வரமாட்டேன் அப்படின்னு பயந்து உள்ளே ஓடி போகிறான். எதுக்கையா பயப்படுற, ஒன்றும் பண்ண மாட்டார் வா அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுறாங்க. உடனே போலீஸு, கூப்பிடாதீங்கம்மா இருக்கட்டும். அந்த ஓவர் பிரிட்ஜ்கிட்ட லாரியில் சிக்கி ஒரு பையன் அப்படின்னு அதுக்கு மேலே சொல்ல முடியாமல் திணறாரு. ஐயோ அப்புறம் என்னாச்சு, புள்ள உசுருக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்கறதுக்குள்ள ஒரு பெருமூச்சை பதிலாக கொடுத்துட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறார். அடுத்த வீட்டுக்கு முன்னாடி போய், மா உங்கள் வீட்டில் குழந்தைன்னு கேட்கும்போது எனக்கு குழந்தையே இல்லைங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. எப்பவுமே குழந்தை இல்லாதவங்களை போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியும் உனக்கு புள்ளையே இல்லைன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரர் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, நீ புண்ணியவதி புண்ணியவதிமா அப்படின்னு சொல்கிறார். நல்ல வேலை உனக்கு குழந்தையே இல்லை, ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து இன்னைக்கு ரத்தையும் சதமாக பறி கொடுத்துருக்காளே, அந்த பாவியை தேடி தான் போகிறேன். ஒவ்வொரு வீடாக போய் தேடுறாரு. ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த வீட்டு பெண்ணை பார்க்கும்போது, ஐயோ அது இந்த தாயாக இருக்கக்கூடாதுன்னு அவர் மனசு பறி தவிக்குது. ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த காலனியில் ஏதோ ஒரு வீட்டில் தாயோட இதயத்தில் அந்த செய்தி டைம்பமாக வெடிக்கத்தான் போகுது. அவள் கத்தி அழுகிற அந்த கழுங்கட்சியை நான் பார்க்கத்தான் போகிறேன்னு அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போகுது. அப்படியே ஒரு வீட்டு திண்ணையில் சரிஞ்சு உக்காரார். பேசாமல் நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு அவர் மனசில் தோணுது. நம்ம திரும்பி போயிட்டால் அந்த தாய்க்கு எப்படி தெரியும், ஐயோ அது ஒரு தாயில்லா குழந்தையாக இருக்கக்கூடாதா, அந்த யமன்தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவன் அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறானே இந்த கடவுளையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு அப்படின்னு அவர் மனசில் தோணுது. இந்த கடவுளே 10 மாதம் சுமந்து பெற்றிருந்தால் தான் தெரியும் அந்த வழி அப்படின்னு அந்த போலீஸ்காரருக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய தர்க்கமே உண்டாகுது. மனுஷன் சாகிறது ஒரு பெரிய சோகம் இல்லைங்க, அதை பார்த்து மற்றவங்க துடிக்கிறது இருக்கே கடவுளே, சாவுன்னு ஒன்று இருக்கும்போது பாசம்னு ஒன்றை ஏண்டாப்பா உருவாக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சிட்டுக்குருவி மாதிரி சந்தோஷமாக ஓடிட்டு இருந்தான், அந்த யமன் ஒரு கேவலமான கொலைக்காரன். அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த போலீஸ்கார் மனசில் ஓடுது. சரி அடுத்த வீட்டுக்கு போகலான்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இளம் பெண் அவள் குழந்தை கூட இருக்கா, மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. தன் குழந்தைய தூக்கிக்கிட்டு தண்ணி கொண்டு வந்த அந்த பெண்ணை பார்த்து அவருக்கு திடீர்னு ஒன்று தோணுது, ஒருவேளை இவ தான் அந்த தாயார் போலோ, ச இருக்காது சின்ன பொண்ணாக இருக்காளே, சரி எதுக்கோ கேட்டு பார்க்கலான்னு சொல்லி, ஏமா இதுதான் பெரிய பிள்ளையா, இல்லை பெரிய பையன் இருக்கான், அவனுக்கு அப்புறம் 2 பிறந்து செத்து போச்சு, இது 4வது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. இப்போ பெரிய பையன் எங்கே போயிருக்கான்னு கேட்குறாரு. பள்ளிக்கூடம் போயிருக்கான். அந்த போலீஸ்காரருக்கு மனசெல்லாம் பரபரப்போட, பள்ளிக்கூடமா என்ன சட்டை போட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. பள்ளிக்கூடத்தில் காகி பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் தான் போட சொன்னாங்கன்னு நேற்று தைச்சு கொடுத்தா தான் போவேன்னு என் உசிரியே வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பள்ளிக்கூடம் அந்த ஓவர் பிரிட்ஜ் பக்கமா, இல்லை இந்த பக்கம் இருக்குது, ஆனால் அது ஊரெல்லாம் சுத்தம் பயங்கர வாள், சொல்கிற பேச்சே கேட்காது,
ஐஸ்கிரீம் வாங்க அரையினா கெட்டி என் உசிறியே வாங்கிட்டுச்சு. தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியாமல் அந்த பெட்டியிலேருந்து எடுத்துட்டு ஓடிட்டான். அவனை பிடிக்க முடியுமா? அப்படியே ஒளிஞ்சு போ, என் முன்னாடியே வராதுன்னு சொல்லி திட்டேன். அந்த போலீஸ்காரருக்கு அப்படியே நில குலைஞ்சு போயிட்டார். ஏன்னா அந்த இறந்து போன பையன் கையில் பாதி சாப்பிட்ட ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அந்த குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடும்போது இவர் கண்ணுக்கு முன்னாடி தான் அந்த காட்சி நடக்குது. அந்த குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட நினச்சது ஒரு குத்தமா, ஐஸ்கிரீம் வாங்கி தின்னு முடிக்கிறதுக்குள்ளேயே சாவு வரலாமா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் மனசில் பல எண்ணங்கள் ஓடுது. அட, இறக்கம் இல்லாத தெய்வமே, உன்னைத்தான் கேட்குறேன், வரலாமா சாவு? அவ்வளோ அவசரமா? கையில் இருந்த ஐஸ்கிரீம் கரையத்துக்குள்ளே அவன் உசுரை கரைச்சிட்டியே அப்படின்னு பல எண்ணங்கள் அவர் மனசில் ஓடுது. மனசை கனப்படுத்திக்கிட்டு கண்ணீரோடு அந்த ஓவர் பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு பையன் செத்து கிடக்கிறான். போ, அது உன் பிள்ளையான்னு பாருன்னு அந்த போலீஸ்காரர் அந்த அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா ஐயோ ராசா அப்படின்னு அழுதிக்கிட்டு தெரு அதிர ஓடுறா. அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கூட்டம் திரும்பி வராங்க. இவ தாய்மை உணர்வோடு ஓடுறத பார்த்து திருப்பியும் அந்த கூட்டம் திருப்பியும் இவ பின்னாடியே போகுது. குழந்தையை தூக்கிட்டு எப்படியோ விபத்து நடந்த இடத்துக்கு அந்த அம்மா வந்துடுறா. அந்த போலீஸ்காரரும் பின்னாடியே வந்துடுறாரு. இந்த இடத்துல அவள் பார்க்குற காட்சி இருக்கே, தலைவிரி கோலமாக ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு அட கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. ஓடி வந்தவ அந்த இடத்துல சிலையாக நிற்கிறா. கண்ணில் தாரா தாரியாக தண்ணி வழியுது, முகத்தில் ஒரு சிரிப்பு. கையில் இருந்த தன் குழந்தைய முகத்தோடு அணிச்சிக்கிட்டு, அது நம்ம ராசா இல்லடி, அது நம்ம ராசா இல்லை, வேற யாரோ. அப்போ தான் தன் உணர்வுக்கு வந்து அந்த போலீஸ்காரர் பக்கத்தில் வந்துட்டோம். அப்புறம் அது என் பிள்ளை இல்லைங்க, வேற யாரோ, வேற யாரோ. அப்புறம் தன் கண்ணை மூடிக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். அந்த போலீஸ்காருக்கு தோணுது, சே இவ்வளோதானா தாய் பாசுங்கிறது, இவ்வளோ அல்பமா? வேறொருத்தரோட புள்ளனா அந்த வழி இல்லையா? முகத்தை சுழிச்சிக்கிட்டே அங்கே அழுதுட்டுருக்கத்தை யாருன்னு அப்படின்னு பார்க்க போகிறாரு அந்த போலீஸ்காரர். தலைவிரி கோலமாக உக்காந்துட்டு அழுதுட்டுருக்காங்க அந்த அம்மா. அதை பார்த்த அந்த போலீஸ்காரருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி. ஏன்னா அங்கே இருக்கிறது அவரோட மனைவி. இந்த கதை இதோடு முடிஞ்சிருந்தால் இது ஒரு சாதாரண கதையாக இருக்கும். ஆனால் இதை எழுதியவர் ஜெயகாந்தன் என்னும் மாமேதை. இந்த போலீஸ்காரருக்கு குழந்தையே இல்லை, 20 வருஷமாச்சு. இவ எப்படி இங்கே வந்திருப்பா அப்படின்னு அவருக்கு தோணுது. பக்கத்தில் பார்த்தா காய்கறி கூடெல்லாம் சதிரி கிடக்குது. மார்க்கெட்டுக்கு போயிருந்தவ வழியில் இதை பார்த்துட்டு கவலைப்படுறாளோ, அடிப்பாவி உனக்கு எதுக்கடி இந்த தலையெழுத்து? போலீஸ்காரர் புலம்பிக்கிட்டே அந்த அம்மாவை தூக்குறாரு. தங்கம் ஏஞ்சிடுறி, இதெல்லாம் என்னடி அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ பார்த்தீங்களா, இதை கேட்க ஒரு சட்டம் இல்லையா, ஒரு போலீஸ் இல்லையா? 20 வருஷமாக வரமா வர கேட்டு கொடுக்காத இந்த கடவுள் இப்படி அநியாயமாக வயிறுப்புதையில் வாரி அரைச்சிருக்கே. தங்கம் அவங்கவுங்க விதியை நாம் அழுது என்னடி பண்ணுறது? ஏந்திர்றி, பைத்தியக்காரி மாரி புலம்புறியே, வீட்டுக்கு போகலாம் வான்னு தேத்தி வீட்டுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறாரு. பாவி, ஒரு குழந்தைய பெற்று கொஞ்சிறதுக்கு தான் கொடுப்பன இல்லை, செத்து போன குழந்தைய அழக்கூடமா உரிமை இல்லை அப்படின்னு அந்த அம்மாவும் அழுகிறாங்க. அந்த போலீஸ்காரரு அந்த அம்மாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கிருந்த கும்பல் ரெண்டாக பிரிஞ்சு ஒரு கும்பல் அந்த போலீஸ்காரர் பின்னாடியே போகுது. திடீர்னு அந்த விபத்து நடந்த இடத்துலேருந்து ஒரு சத்தம். அந்த விபத்து நடந்த இடத்துல டைம் பாம்பு வெடிக்குது. ஐயோ ராசா அப்படின்னு அந்த காலனியில் கேட்ட அதே குரல் கேட்குது. அவர் மனைவியை திரும்பியும் அங்கே போக துடிக்கிறாங்க. அவங்கள அடக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே அந்த போலீஸ்காரர் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் அந்த போலீஸ்காரரும் அந்த அம்மாவும் விரும்பி அழுகிறாங்க. ஜன்னல் வழியாக ஒரு கும்பல் வேடிக்கை பார்த்தத அந்த போலீஸ்காரர் பார்த்துட்டு கோவத்தோடு வந்து அந்த ஜன்னலை
பட்டுன்னு ஜன்னல் சாத்திட்டு போய் உக்காரு. அந்த போலீஸ்காரருக்கு வீட்டு முன்னாடி இருந்த அந்த கும்பல் திருப்பியும் அந்த விபத்து நடந்த இடத்துக்கே போகுது. ஆம், கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கை தானே அப்படின்னு இந்த கதை முடியுது. அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் நடக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சுன்னு வேடிக்கை பார்க்காம நான் இருக்க உனக்குன்னு அவங்களுக்கு தாங்கி நில்லுங்களேன் ஒரு சுமை தாங்கியாய். அவர்களது வாழ்க்கை மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கையும் அழகாய் மாறும். நன்றி.